கர்த்தருடைய விளைவு பெற்று நாமும் மகிழ்ந்ததாக. இந்த நாளின் காலை வேளை தியானத்திற்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 50:14 15 வாசிக்கலாம். சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர்தாமே நாம் வாசித்து இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுத்து நம்மை விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியான சாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நாம் தேவனை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதின் அர்த்தத்தை நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுக்கு முந்தின வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த 15 வசனமும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தோடு மாத்திரமல்லாமல் அந்த முந்தின 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன் தொடர்ச்சியாக 15 வசனமும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதிலே சொல்லப்பட்ட காரியம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையில் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது மிக நெருக்கமான காரணங்களினாலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் உன்னதமானவருக்கு நம்முடைய பொருத்தனையை செலுத்தி பிற்பாடாக நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதின் அவசியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அநேக சமயங்களிலே நாம் பொருத்தனைகளை செலுத்துகிறோம். ஜனவரி 1 நாம் பொருத்தனையை செலுத்துகிறோம், நம்முடைய பர்த்டேயில் நாம் பொருத்தனையை செலுத்துகிறோம். ஆனால் அவைகளை செயல்படுத்தாமல் விடுவதையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், உன்னதமானவருக்கு நம்முடைய பொருத்தனைகளை செலுத்துகிறோம். உன்னதமான தேவனுக்கு நம்முடைய பொருத்தனைகளை நாம் செலுத்தி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். யாரோ ஒரு சாதாரண ஒரு மனிதரிடத்திலே நாம் சொல்வதல்ல, சாதாரண ஒரு ஆட்களிடத்திலே நாம் சொல்வதல்ல, சாதாரண ஒரு வேலையாக நாம் சொல்வதில்லை. ஆனால் உன்னதமான தேவனிடத்திலே நாம் நம்முடைய பொருத்தனைகளை காரியங்களை நாம் செலுத்தும் பொழுது செலுத்தி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பொருத்தனை குறித்து கர்த்தர் விரும்பக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் பிரசங்கி 5:4 நாம் வாசிப்போமானால் கர்த்தர் நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தெளிவாக விளக்குவதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கி 5:4 நாம் வாசிக்கிறோம், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் என்பதையும் நாம் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்தி நாம் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பொருத்தனையை செலுத்தினால் பிற்பாடு அவைகளை யோசித்து பார்க்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருக்கென்று நிற்பேன் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பேன், ஜெபிப்பேன், அநேகருக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் ஒரு பொருத்தனையை செய்வோமானால் அதற்கு என்ன ஒரு காரியம் வந்தாலும் அவைகளை செயல்படுத்த நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவைகளிலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆகவே கர்த்தர் விரும்புகிறதா காரியம் நாம் ஒரு பொருத்தனை பண்ணினால் அவளை செய்து முடிக்க வேண்டும், செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆபத்து காலத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாம் அநேக காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், சிறு சிறு காரியங்களுக்காக கூட நாம்
கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நம்முடைய பொருத்தனைகளை அவரிடத்திலே செலுத்தி நாம் செல்லும் பொழுது, நம்முடைய ஆபத்து காலத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மூலமாய் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மூலமாய் அவர் மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொருத்தனையை செலுத்தி அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதி கொடுப்பாராக. ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.